ஒரு வேலைக்கும் போனா நமக்கு வந்து 10,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பாக்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறதான் இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மென், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி. ஹாய் ஐஸ்வர்யா மேம், ஆக்சுவலி உங்களோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து எனக்கு நியூவாக சில டெக்னிக்ஸ்லாம் நியூவாக இருந்துச்சு, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து எனக்கு டவுட்ஸ் எல்லாமே ஐ மீன் அதுவும் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும், ஐ மீன் அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு பேஷனேட் பர்சன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் ஆன்லைனில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் வந்தால் அது என்னோடய ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் யூடியூப்பில் நிறைய இதில் சர்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் ஆன்லைன் கிளாஸ் பற்றி தெரிஞ்ச உடனே அதை நான் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் கெட் ஐ மீன் எனக்கு அதில் எல்லாமே நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. அதில் இருக்க லைக் அதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், பட் ஆனால் அதை உள்ளே போய் டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த நாலேஜ் டெப் நாலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே எனக்கு இது மூலமா கிடைச்சிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அப்லோட் பண்ணுறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலே போதும், நிறையவே வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்ன வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FOAB.com. இந்த FOAB.com வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ், இன்னொருத்தர் வந்து க்ரியேட்டர்ஸ். நம்ம வந்து க்ரியேட்டரை தான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்காக என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ டிசைன் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஃபோட்டோஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். ஸோ இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவ்யா, கிராஃப்ட் சயின்ஸ், வோல்வோ, டிரான்சேவியா, அப்புறம் வந்து ஹெய்னிக்கன், ஐஹெச்ஜி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் பிராண்ட்ஸ். இவங்க வந்து இந்த வெப்சைட்லேருந்து தான் அவங்களுக்கு அவங்களுடைய டிசைனுக்கான ஃபோட்டோஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரியேட்டராக ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்லேயே வந்து இதுக்கு தேவைப்படுற ஃபோட்டோஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அது எப்படி டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ இந்த வெப்சைட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டராக ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்விட்ச் டு க்ரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட டேஷ்போர்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டராக உள்ளே போகணும் அப்படிங்கிறனால ஸ்விட்ச் டு க்ரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரியேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த க்ரியேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்தோடனே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க டைம் டு மேக் எக்ஸ்ட்ரா மனி வித் யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எத்தனை டவுன்லோட்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாள் தான் இந்த ஃபோட்டோஸ் அவைலபிள் இருக்குன்னு வைக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்க்கு வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ எத்தனை டவுன்லோட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து சேல் பண்ணலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து சேல் பண்ணலாம். ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். ரொம்ப வந்து பெரிய ரெசல்யூஷன்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் டீசெண்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஃபோன்லேயே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா கூட உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸையுமே வந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. உங்களோட மொபைல் ஃபோன் கேமராலே வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்து இவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நான் வந்து பிக்சர்ஸ் எடுக்காமலே எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் FOAB.com/market அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
இவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் ஸ்டாக்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து $10 வந்து பே பண்ணும். அதாவது கன்சியூமர்ஸ் வந்து இவங்க வந்து $10 வந்து பே பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த $10 வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 50-50 அந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து சேல் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து சேல் ஆகுது அப்படின்னா இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து $5 அவங்களுக்கும் $5 நமக்கும் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 5 தான் இது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எப்போ எடுத்தது, எந்த ஃபோனில் எடுத்தது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு ஃபோனில் எடுத்தாலுமே அதையுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணி அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டரா பிஸ்னஸான்னு கேட்கும். கிரியேட்டர்னு கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆயிடும். நிறைய டீடைல்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக கூட சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இங்கே லாகின் ஹியர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடின் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து சைன்இன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நார்மல் ஃபோட்டோஸ் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிராண்டெல்லாம், பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து உங்களுடைய கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு ரிவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் காம்படிஷன், நியூ இயர் அப்போ வந்து நடத்தினது. நிவ்யா பிராண்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிவ்யா வந்து ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து இவங்க கூட டைப்பில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹாப்பி நியூ இயர் வித் நிவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மிஷனில் நீங்கள் நிவ்யாவுடைய ப்ராடக்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் செலக்ட் ஆன ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து ரிவார்டு வந்து $100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மிஷன்ஸும் நடக்கும், அதுலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து Homebased.com பற்றி. இதே மாதிரி தான் வந்து ஷட்டர் ஸ்டாக்கும். ஸோ ஷட்டர் ஸ்டாக்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து சேல் பண்ண முடியும். ஷட்டர் ஸ்டாக் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸ் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். பட் Homebased.com அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா burst.shopify.com burst.shopify.com. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் இப்போ அதில் பார்த்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இது எது வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நியூ ஃபோட்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நியூ ஃபோட்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கும், காஃபி, ஃபிட்னஸ், உமன், ஃபேஷன், மென், ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து பிஸ்னஸ், அர்பன் லைஃப், நேச்சர், சம்மர், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். எல்லா கேட்டகரிஸில் இருக்க ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷனில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் Homebased.com அப்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா pickwizard.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 million ஸ்டாக் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி Homebased.com அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த எந்த ஃபோட்டோ வந்து நல்லா சேல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி Homebased.com அப்லோட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த ஒர்க் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பை, தேங்க்யூ.